ஆசிரியராக பணிபுரிய விருப்பமுள்ளவரா நீங்கள்? இது உங்களுக்கான வாய்ப்பு. மத்திய அரசின் ஆசிரியர்கள் தகுதி தேர்வுக்கான நோட்டிபிகேஷன் வெளியாகியுள்ளது. அதன்படி ஆசிரியர் தகுதி தேர்வு ஜூலை மாதம் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்விற்கு 5/2/2019 முதல் 5/3/2019 மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம். மேலும் 14/3/2019 முதல் 20/3/2019 வரை விண்ணப்பங்களில் திருத்தம் செய்யலாம். விண்ணப்பத்தின் இறுதிநிலை குறித்து 25/3/2019 முதல் தெரிந்து கொள்ளலாம். இந்த தேர்வு நடைபெறும் நாள் 7/7/2019. இந்த தேர்வில் 2 பேப்பர்கள் உள்ளன. அதாவது, நீங்கள் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை ஆசிரியராக பணியாற்ற வேண்டுமென்றால் பேப்பர் 1 தேர்வு எழுத வேண்டும். நீங்கள் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை ஆசிரியராக பணியாற்ற வேண்டுமென்றால் பேப்பர் 2 தேர்வு எழுத வேண்டும். இந்த 2 பிரிவுகளிலும் பணியாற்ற வேண்டும் என்று விரும்புபவர்கள் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 தேர்வை எழுத வேண்டும். இந்த தேர்விற்கான கல்வி தகுதிகள் பிஎட் பட்டம் அல்லது டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் பட்டம் அல்லது பேச்சுலர் இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஆகிய பட்டங்களை பெற்றிருக்க வேண்டும். மேலும் இந்த பட்டங்களில் இறுதி ஆண்டு படிப்பவர்களும் விண்ணப்பிக்கலாம். பேப்பர் 1 தேர்வு காலை 9:30 முதல் 12 மணி வரை நடைபெறும். இதற்கு நீங்கள் தேர்வு மையத்தில் காலை 9 மணிக்கே இருக்க வேண்டும். பேப்பர் 2 தேர்வு மதியம் 2 மணி முதல் 4:30 வரை நடைபெறும். இதற்கு நீங்கள் தேர்வு மையத்தில் மதியம் 1:30 இருக்க வேண்டும். இந்த தேர்விற்கான கட்டணம் ஜெனரல் மற்றும் ஓபிசி பிரிவினருக்கு 1 பேப்பர் மட்டும் எழுதினால் 700 ரூபாய், அதே 2 பேப்பர்களை எழுதினால் 1200 ரூபாய். அதேபோல எஸ்சி எஸ்டி பிரிவினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 1 பேப்பர் மட்டும் எழுதினால் தேர்வு கட்டணம் 350 ரூபாய், அதே 2 பேப்பர்களை எழுதினால் 600 ரூபாய். இந்த தேர்வுக்கான கட்டணத்தை கனரா வங்கியின் சலான் மூலமாகவோ அல்லது ஆன்லைனில் டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டு மூலமாகவோ செலுத்தலாம். மேலும் 8/3/2019 மாலை 3:30 வரை இந்த தேர்விற்கான கட்டணத்தை செலுத்தலாம். இந்த தேர்விற்கு விண்ணப்பிக்க தேவையானவை: ஸ்கேன் செய்யப்பட்ட உங்களின் புகைப்படம் மற்றும் கையொப்பம், ஸ்கேன் செய்யப்பட்ட உங்களின் 10ஆம் வகுப்பு மார்க்ஷீட். இந்த தேர்வு குறித்து மேலும் தெரிந்து கொள்ள www.ctet.nic.in என்ற இணையதளத்தில் சென்று பார்க்க வேண்டும். இந்த இணையதளத்தின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.